எங்க போனால் அந்த செல்வெண்டு? என்ன இன்னைக்கு பார்த்தா ஒருத்தனையும் எங்கேயோ புரையத்தீங்க போயிருப்பான் போயிருக்கு. ஆனால் ஆடு வாடு வெக்கம் இல்லை. செல்வெண்டு கைவர நம்ம நம்ம அரிக்கிறது வீட்டுக்கு விருந்தாளி வராங்களா? விருந்தாளிலாம் ஒன்றும் வரல, வீணா போன முழுசாமியா வர. தலை இப்படியாவது எடுத்து பிடிக்கணும். தலை இந்த இடம் நமக்கு தான் வர, எவ்வளவுக்கும் கிடையாது. முடியாது. கோழி பண்ணையில கோழி குண்டிய கூட வாங்க கூடாது. ஏன்னா அந்த ஒருத்தர் வராரு, அவரை மடக்கி பிடிச்சி நிப்பாடுதல 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 ஏறுது பாரு. முந்திரி கொட்டை மாதிரி வண்டி வந்தா போகுது, குரங்கு மாதிரி சாவி வீட்டு ஏறு. ஐயா எட்டு வச்சு சட்டு நோயா? புட்டு போயிடும். பெருசு ஏறையாச்சா இல்லையா? போ போ, நாலு காவேரி பேங்கில் சீக்கிரம் பிடிக்கணும். ப்ரோ உங்க பேர் ஈஸ்வரனா? இல்லை ப்ரோ. பிறகு வண்டி இந்த ஊருக்கு விட்டுறியா? ஆமா போறது இல்லையா? போ ரோட்டுக்கு வலிக்க போகுது, அடிச்சு போட்டுப்பா. எப்பா அந்த மண்டையில் இருக்க வடைச்சட்டியை கலட்டி வைக்கக்கூடாதா? கேக்குதா இல்லையா? போகுது பாரு அது மாட்டுக்கு. சார் சார் எந்த காலத்துல இருக்கீங்க? அஞ்சு லட்சம் பேசலாம், இல்லைன்னா அடுத்த காலிபண்ணு சிலுவண்ட விட்டு சொல்ல சொல்லி வேடிக்கை பாக்குறியா? என்ன எடுபடி சொல்லி சொல்ல விட்டு வேடிக்கை பாக்குறியா? பெருசு கம்முன்னு வரையா கம்மா கேட்குறீங்களா? ஓசியில் லிப்ட் வாங்கினது இல்லாமல் எக்கத்தானத்தை பாரு. வாய வச்சுட்டு சும்மா இருக்கியா ப்ரோ? சாரி ப்ரோ. நைனா சீக்கிரம் வாயா. அடே முடிச்சாமி, யோ நீ ஏக்க அங்க வந்தால பேசி முடிச்சாச்சியா? உனக்கு தெரிய நான் பேசி முடிக்க. நினைக்கிறாங்க கோழிப்பண்ணு முனிசாமி உங்க காலை கொடு. முனிசாமி நான் சொல்ற மாதிரி செய்யி. முனிசாமி பையில எவ்வளவு வச்சிருக்க? ஆயிரம் இருக்குதா? சரி கொடு. பெருசு இருக்குதா? ஆயிரம் ரூபா பெருசு. பண்ண வேணுமா வேண்டாமா? அண்ணாச்சி உன் பொண்டாட்டி சொல்லி தான் பண்ணைய வாங்க வந்தேன், அப்படி மட்டும் சொல்லி பாரு. பண்ண பொண்டாட்டி சொல்ல போய் தான் நாங்கள் இந்த பண்ணைய வாங்க வந்தேன். இதெல்லாம் நாங்களை அடிச்சு வரட்டுற என்ன பண்ணி நடத்தினா? என்ன கேள்வி எப்படி ஒரு சாலையா இருக்க முடியாது?